புத்தகங்களை எடுத்து அவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இனிமையான தமிழில் அழகாக தொகுத்து வழங்க வந்திருக்கிறார் அவற்றை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல் அனைவருக்கும் வணக்கம் ஈழத் தமிழர்களை பற்றி நாம் நிறைய படித்திருக்கிறோம் நிறைய பேசுகிறோம் ஆனால் அங்கே மூன்று விதமான தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படை செய்தி முழுமையாக இன்னமும் பரிமாறப்படவில்லை அந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள்தான் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற ஈழத் தமிழர்கள் கொழும்புக்கு வணிகத்திற்காக போய் வந்து கொண்டிருக்கிற இந்திய தமிழர்கள் இவர்கள் இருவரையும் தாண்டி கண்டி நுவரேலியா பதுடை போன்ற அந்த மலையகம் பகுதிகளில் வாழ்கிற இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று மூன்று விதமான தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் இந்த இந்திய வம்சாவளி தமிழர்களைத்தான் நாம் மலையகத் தமிழர்கள் என்று இன்றைக்கு சுருக்கமாக சொல்கிறோம் அவர்களினுடைய மூல வேர் இந்தியாவில் இருக்கிறது அவர்கள் அங்கு தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிறவர்களினுடைய வேர் அந்த மண்ணிலேயே இருக்கிறது அவர்கள் அந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் ஆனால் இந்தியாவிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட மக்கள் காடுகளை அழித்து நாடாக்கி மிகப்பெரிய காஃபி தேயிலை தோட்டங்களை எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு அந்த இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவே இருக்கிறவர்கள் இந்தியாவிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட மலையக தமிழர்கள்தான் அவர்களை பற்றிய ஒரு நூல் அண்மையில் வெளிவந்திருக்கிறது சிவலிங்கம் சதீஷ்குமார் என்று கொழும்பு பகுதியில் இருந்து அந்த புத்தகம் அந்த இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந் இலங்கையில் இந்திய வம்சாவழி தமிழர் என்பது அந்த நூலினுடைய பெயர் சிவலிங்கம் சதீஷ்குமார் அதனை எழுதியிருக்கிறார் அவர் அந்த மலையக மக்களோடு உறவு கொண்டவர் எனவே அந்த மலையக மக்களினுடைய வரலாறு எப்போது தொடங்கிற்று எப்போது இந்தியாவிலிருந்து அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்னென்ன விதமான துன்பங்களையெல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்கிற பல்வேறு செய்திகள் அந்த நூலில் பதிவாகியிருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளிலிருந்தே இங்கிருந்து மக்கள் அங்கு போவது தொடங்கிவிட்டது அப்போதே இங்கே இருக்கிற சில முகவர்கள் ஏஜென்ட் என்று நாம் சொல்கிறோமே அந்த முகவர்கள் இங்கே நீங்கள் கூலிகளாகத்தானே வேலை செய்கிறீர்கள் அங்கே வந்தால் தோட்டத்தில் வேலை செய்யலாம் உங்களுக்கு தங்குவதற்கு இடம் தருவார்கள் மருத்துவ செலவு தரப்படும் நல்ல ஊதியம் கிடைக்கும் என்றெல்லாம் ஆசை காட்டித்தான் இந்த மக்களை அழைத்து சென்றார்கள் எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதிலிருந்து நாற்பது வரைக்கும் முதல் காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிறு பகுதியினர் அங்கே சென்றார்கள் யார் குறிவைக்கப்பட்டார்கள் என்றால் இங்கே சொந்த நிலம் இல்லாத கூலி தொழிலாளர்களாக இருந்த மக்கள் குறிவைக்கப்பட்டார்கள் நாற்பதற்குப் பிறகு மேலும் தேயிலை தோட்டங்கள் வந்த அந்த நிலையில் இங்கிருந்து அங்கே சென்ற மக்களின் எண்ணிக்கை கூடியது ஏறத்தாழ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு அதாவது அந்த நூற்றாண்டின் இறுதியில் லட்சக்கணக்கான மக்கள் குடியேறினார்கள் பிறகு அது கோடிக்கணக்கில் அந்த எண்ணிக்கை கூடிற்று இப்படித்தான் அந்த மலையக மக்களினுடைய வரலாறு தொடங்குகிறது மிக குறைந்த ஊதியத்திற்கு இங்கே சொன்னபோது மிக கவர்ச்சியாக அவர்களை ஈர்க்கிற விதமாக பல்வேறு உறுதிகள் அளிக்கப்பட்டு ஆனால் அங்கே போனதற்கு பிறகு ஆயிரம் துயரங்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது மலைப்பகுதிகளிலே அவர்களுக்கான தோட்டத் தொழில் என்கிற காரணத்தால் கடுமையான அவர்கள் சந்தித்திராத மழையும் பனியும் அங்கே இருந்தது தென் மாவட்டங்களில் தமிழகத்திலே இருந்து போய் சேர்ந்த அந்த மக்கள் வறண்டு கிடந்த காய்ந்து போன இருந்து போன மக்களுக்கு அந்த மலையும் அந்த மலையில் பெய்கிற மழையும் குளிரும் தாங்கிக் கொள்வதாக இல்லை எனவே போன புதிதிலேயே மலேரியா காலரா அம்மை போன்ற நோய்களுக்கு ஆளாகி பலர் இறந்து போனார்கள் வேலையை தொடங்குவதற்கு முன்பே இறந்து போனார்கள் அதற்கு பிறகு தோட்டங்களில் இறங்கி வேலை செய்கிற போது முதலில் காடுகளாக இருந்த இடங்களையெல்லாம் அவர்கள் அழித்தார்கள் அப்படி அழிக்கிற போது அவர்களின் கால்களில் இந்த அட்டை பூச்சி ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் பெரிய பெரிய அட்டைகள் ரத்தம் உறிஞ்சுவதே தெரியாமல் உறிஞ்சுகிற அட்டைகள் அவர்களின் கால்களிலே ஏறி ரத்தத்தை உறிஞ்சின இப்படி பல்வேறு விதமான பூச்சி கடிகளுக்கும் ஆளாகி அவர்கள் இறந்து போனார்கள் எனவே இத்தனை துயரங்களையும் தாண்டி அவர்களினுடைய வாழ்க்கையில் காலூண்ட முயற்சித்த போது அவர்களுக்கு ஆதரவாக இரண்டு ஆணையங்கள் டெனாமூர் சோல்பரி கமிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த இரண்டு ஆணையங்களும் அந்த இரண்டு ஆணையங்களும் அவர்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு சார்பினை ஒரு பிரதிநிதித்துவத்தினை கொடுக்க வேண்டும் என்று முன்மொழிந்தனர் அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றம் என்று சொல்லலாம் வெறுமனே அடிமைகளாக நாடற்றவர்களாக அங்கே போய் சேர்ந்த அந்த மக்களுக்கு அரசியலில் இடமளிக்க வேண்டும் என்று அந்த இரண்டு ஆணையங்களும் தெரிவித்தபோது ஒரு முன்னேற்றம் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்தது அவர்கள் சென்ற நேரத்தில் முழுக்க முழுக்க காஃபி தான் அங்கே இருந்தன ஆனால் காஃபி என்பது ஒரு பருவ பயிர் ஆண்டு முழுவதும் வருகிற பயிராக அது இல்லை எனவே தேயிலையை பயிரிடலாம் என்று முடிவுக்கு வந்தார்கள் அந்த தோட்ட தோட்டத்து துரைமார்கள் தேயிலையை பயிரிடுவதால் ஏற்படுகிற நன்மை என்ன என்றால் அது காஃபியை போல அல்ல அது நிரந்தரமான பயிர் அதற்கு வேண்டிய அந்த சூழல் அங்கே இருந்தது தேயிலைக்கு என்ன வேண்டுமென்றால் எந்த நேரமும் தண்ணீர் வேண்டும் ஆனால் தண்ணீர் தங்கி இருக்கக்கூடாது தண்ணீர் வேர்களில் பட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனாலே தான் மலைகளில் காஃபியும் தேயிலையும் கொக்கோவும் பயிரிடப்படுகின்றன அப்படி மழையும் அதிகம் அந்த மழை தேங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் முதன் முதலாக தேயிலை தோட்டங்கள் அங்கே தொடங்கின ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்குள் எங்கு பார்த்தாலும் தேயிலை தோட்டங்கள் பரவின ஒரு கணக்கு சொல்லுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அங்கே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தேயிலை பயிரிடப்பட்டது உலகத்திற்கே தேயிலையை அள்ளி தருகிற நாடாக கொழும்பு மாறிற்று அத்தனையும் தமிழ் மக்களினுடைய உழைப்பு தமிழர்களின் வியர்வை என்பதை விட தமிழர்களின் ரத்தம் என்று சொல்லலாம் அவ்வளவு தூரம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றியதில் மலையக மக்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது அவர்களின் உழைப்புதான் இலங்கையை பொருளாதாரத்தில் நிமிர்த்திற்று எல்லா புள்ளி புள்ளிவரங்களையும் சரியாக அங்கே நடந்த அத்தனை நிகழ்வுகளோடும் சேர்த்து இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர் என்னும் இந்த புத்தகம் நமக்கு விளக்குகிறது